வணக்கம். அதிகாரம் 46, சிற்றினம் சேராமை, குறள் எண் 460. நல்லினத்தினோங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்ல படுபதும் இல். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். நல்லினத்தினோங்கு துணை இல்லை, நல்ல சேர்க்கையை காட்டிலும் சிறந்த துணை என்பது ஒருவருக்கு இல்லை. தீயினத்தின் தீய சேர்க்கையை காட்டிலும் அல்லற்படுதும் இல். துன்பம் விளைவிக்கும் அந்த பகையானது அல்லர் அல்லனா துன்பம், படுதும் அப்படின்னா விளைவிக்கக்கூடிய அந்த பகை, இல் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குரலிலிருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல சேர்க்கையை காட்டிலும் சிறந்த துணை என்பது ஒருவருக்கு இல்லை, அதே போன்று தீய சேர்க்கையை காட்டிலும் துன்பம் விளைவிக்கக்கூடிய பகை என்பது இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க. குரல் விளக்கம். நல்ல சேர்க்கையை காட்டிலும் சிறந்த துணை என்றொன்றில்லை, தீய சேர்க்கையை காட்டிலும் துன்பம் விளைவிக்கும் பகைமையும் இல்லை. நன்றி. நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்.